சத்தமா சத்தம் சத்தம். இது வந்து சீசன்ஸ். இந்த பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்ளுது. தன்னைத்தானே சுற்றி கொள்றதுக்கு வந்து ஒரு நாள் ஆகுது. அப்படி பார்த்தோம்னா 24 மணி நேரம் ஆகுது. இந்த ஜூன் மாசம் வந்து குளிர்காலம் ஏற்படுது, ஜூலை மாசம் வந்து கோடை காலம் ஏற்படுது. இதுல வந்து துருவம் வந்து இரண்டு துருவம் இருக்கு. அது வந்து வட துருவம் தென் துருவம். மேல வந்து வட துருவம், கீழே வந்து தென் துருவம். வட துருவத்துல வந்து 6 மாசம் இருட்டா இருக்கும். அதே மாதிரி கீழே தென் துருவத்திலயும் 6 மாசம் இருட்டா இருக்கும். இங்க பகலா இருந்துச்சுன்னா இங்க இரவா இருக்கும். இங்க இரவா இருந்துச்சுன்னா இங்க பகலா இருக்கும். பூமி வந்து சூரியன் சுத்துறதுக்கு 365 நாள் நாட்கள் ஆகுது. இதை நம்ம வந்து ஒரு வருஷம்னு சொல்றோம். இந்த பூமி வந்து 23 டிகிரி சாஞ்சிருக்கு. இது வந்து சாஞ்சிருக்கிறதுனால வந்து சூரியனுக்கு வெளிச்சம் வர்றதுனால வந்து இங்க வந்து பருவகாலம் ஏற்படுது. பருவகாலங்கள்ல வந்து 4 பருவகாலங்கள் இருக்கு. நம்ம வந்து மழை காலத்தை வசந்த காலம்னு சொல்றோம். வசந்த காலம், கோடை காலம், குளிர்காலம், இளைஞர் காலம், இப்படி 4 வகை காலங்கள் இருக்கு. இது சூரிய ஒளி வந்து இதுக்கு மேல இங்க வந்து தமிழ்நாடு, இங்க ஆஸ்திரேலியா இருந்துச்சுன்னா, இங்க சூரிய ஒளி வந்து தமிழ்நாட்டுல படிச்சுன்னா இந்த இடத்துல உள்ள ஊருக்கு பூரா வந்து பகலாயிரும். அதே மாதிரி இங்க ஆஸ்திரேலியா வந்து இங்க தமிழ்நாடு இருந்துச்சுன்னா இங்க உள்ள வெளிச்சம் வந்து இங்க படிச்சுன்னா இந்த இடம் பூரா பகலாயிரும். இங்க வந்து இரவாயிரும். இடத்த வந்து நம்ம சூரிய இரவு ஒளி மாற்றம்னு சொல்றோம். இது வந்து இந்த பூமிக்கு வந்து நடுவில் வந்து ஒரு கோடு இருக்கும். இதை தான் நம்ம வந்து அச்சக்கோடுன்னு சொல்கிறோம். இதனாலே பருவகாலம் ஏற்படுது. அதே மாதிரி வந்து இந்த பூமி வந்து இப்படி நேரம் இருந்துச்சுனாலும், இப்படி ரொம்ப சாஞ்சிச்சுனாலும் இதனாலே பருவகாலம் வந்து ஏற்படுது. இது வந்து 23 டிகிரி வந்து சாஞ்சு அப்படி இல்லைன்னா அது வந்து பருவகாலம் வந்து ஏற்படாது. இதில் வந்து நம்ம வந்து இதை வந்து ஜூலை மாதம்னு சொல்கிறோம். இதில் வந்து சூரியனும் பூமியும் வெகு தொலைவில் இருக்கும். ஜனவரி மாதம் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். இதனாலே பகல் இரவு மாதம் ஏற்படுது. இதில் வந்து ஜூன் மாதம் வந்து கோடை காலமாக இருக்குது. ஜூலை மாதத்தில் வந்து குளிர்காலமாக இருக்குது. இப்படி பல பருவகாலங்கள் மாற்றங்கள் ஏற்படுறதுனால வந்து இரவு பகல் மாற்றங்கள் நடைபெறுகிறது. நன்றி, வணக்கம்.